சரதா சமையலில் பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். நான் 200 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இனிமேல் நம்ம நல்லா உரிக்கணும். பூண்டு ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் சிறிதளவு காயப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இனிமேல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் பூண்டு ஊறுகாய்லாம், ஊறுகாயே பொதுவாக நம்ம நல்லெண்ணெய் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பூண்டு ஊறுகாய் நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு பண்ணால் அது ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது, நல்லாவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் வச்சு பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம வந்து அடுப்பில் தட்டி வச்சாச்சு. இனிமேல் நம்ம தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூடு, அதை இதில் போட்டு நல்லா வறுக்கணும். காஞ்ச உடனே வறுக்கணும், வெள்ளைப்பூடு இதில் போட்டு வறுக்கணும். நல்லா நிறம் மாறி வரும்போது நம்ம இறக்கிடலாம். வெள்ளைப்பூடு நல்லா நிறம் மாறி வருது. இனிமேல் நம்ம இதை இறக்கிடுவோம். இறக்கி இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இப்போ நம்ம இதை இறக்கிடுவோம். இதில் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு மட்டும் நம்ம அந்த ஊறுகாயில் போடுறதுக்கு, வெள்ளைப்பூடு அரைச்சிட்டு வந்த பிறகு அதில் போடுறதுக்கு 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து தனியாக வைக்கிறேன். இது நல்லா ஆறின பிறகு இதுக்கு கூட எதெல்லாம் சேர்த்து அரைக்கணுமோ, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி, உப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து இது கூட நல்லா ஆறின பிறகு இதை தனியாக எடுத்துட்டு எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துடணும். இதை எண்ணெயிலேருந்து தனியாக நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா ஆறின பிறகு அரைக்கணும். மிக்சி ஜாரில் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இனிமேல் நம்ம இது கூட என்ன சேர்க்கணும்னா, நம்ம வெள்ளைப்பூடு இருக்கலாம், இந்த வெள்ளைப்பூட இதில் போடணும். வறுத்து வச்சுருக்கோம்னா வெள்ளைப்பூடு, அது கூட வறுத்தோம்னா அந்த வெள்ளைப்பூடும், வறுத்த வெள்ளைப்பூட இதில் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழம் சாறை வந்து இதில் அப்படியே புழிஞ்சிடணும். எலுமிச்சம்பழ சாறை இதில் புழிஞ்சு விட்டுறணும். இனிமேல் நம்ம கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிடுவோம். இப்போ அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இனிமேல் நல்லெண்ணெய் காயணும். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போடுவோம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா காஞ்சிட்டு இனிமேல் நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க ஊறுகாய்ச்சி, அதை நம்ம இதில் போட்டு தாளிச்சிடணும். அவ்வளோதான். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.